இன்னைக்கு மாமியார் ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணி கூட ஏதாவது இனிப்பா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அவங்க ஊர்லேருந்து கொண்டு வந்த அதே சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் தான் பண்ணேன். இட்லி தட்டில் வந்து வேக வச்சேன், தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. ஸோ வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மேஷர் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணி ஒரு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா பினஞ்சு நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பினஞ்சிருங்க. பூர்ணத்துக்கு தேங்காயும் வெல்லமும் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் தூள் போட்டு பூர்ணம் வந்து ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வச்சு நீங்கள் கீழே ஒரு பட்டர் பேப்பர் அதுக்கு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். உள்ளே பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி மூடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான கொழுக்கட்டை ஷேப்பில் வந்துடும். இதை அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணிடுங்க. ஒரு சொட்டு மட்டும் நெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மேலேயும் 5 நிமிஷம் கீழேயும் அப்படியே வேக விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா வெந்து நல்ல பூர்ணத்தோடு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கன்னிக்குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.